போடிமெட்டு கேரளா பார்டர், தமிழ்நாடு கேரளா பார்டர் பார்டருங்க போடிமெட்டு. இந்த பக்கம் இந்த பக்கம் போனால் மூணார், ஓ இந்த பக்கம் போனால் மூணாறு, சூரியநெல்லி, தேவிக்குளம் எல்லாம் வரும் கேரளா சைடு. இந்த பக்கம் கீழே இறங்கினா போடி, தேனி, கம்பம், தமிழ்நாடு. ஆல்ரெடி க்ரௌட் இருக்கீங்க. இங்க ஒருத்தர் என்ன சன்ரைஸ் எடுக்காம வேற ஏதோ எடுத்துட்டு இருக்காரு. டைம் லேப்ஸ் ஓடுது. மணி கரெக்டா வந்து எவ்வளவு மணி டைம்? 6:25. சம வியூ. சன் வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது. டைம் லாப்ஸ் வச்சிடலாம். ஸோ இப்போது சன்ரைஸ் பார்க்க மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். வரும்போது இருட்டாக நினச்சி இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. இப்போ தான் சன்னே தெரியுது. அங்கே பாருங்கள், இப்போ தான் தலைவர் வெளியில் வராரு. ஸோ நம்ம கோப்ரோவில் பார்ப்போம், அதை எடுத்துகிட்ருக்கு. ஓகே, டைம் லேப்ஸ் போயிட்டுருக்கு. வியூ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. வியூ என்ன பண்ண வந்திருக்கோம் மாடிக்கு? சன்ரைஸ் பார்க்க. நல்லா இருக்கா வியூ? எங்க இருக்கு சன்? வியூ பாருங்க, செமையா இருக்கு. சன்ரைஸ் பார்க்க இன்னொரு பாட்டி வந்துருச்சு. சன் வந்திருக்கு, இன்னொரு சன் வந்திருக்கா. யாரோட சன் பா? சம வியூ. ஸோ சன் காய் இவ்வளோ வெயிட் பண்ணிட்ருக்கோம். இன்னும் அந்த கிளவுட்ஸ்லேருந்து வெளியே வரல. இங்கே பாருங்க, ஒருத்தர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன படம்னு கேட்க வந்திருக்காப்ல. சன் வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு வர்றீங்க நீங்க? அது கூலிங் கிளாஸோட அவ்வளோ பெரிய சன் வரலையாப்பா? கண்ணு கூசுதா? இதுக்கு நீங்க ஏதோ சொல்லி ஆகணுமே. சன் பார்க்க, சன்ரைஸ் பார்க்க லேட்டா வந்திருக்காப்ல. கண்ணாடியோட சன் கிளாஸஸோட வந்திருக்காப்ல, அவ்வளோ பவரா வருது சன்னு. நீங்க கேட்கணும் ஏதாச்சும். அது காலையிலேயே 6 மணிக்கு வந்து அவர் டைம் செட் பண்ணிட்டு போய் தூங்கிட்டு அலாரம் வச்சு திரும்ப எழுந்திரிச்சு வந்து பாக்குறாரு. அந்த மொபைல்ல பேட்டரி ட்ரெயின் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இப்போ சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். என்ஜாய் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் போறோம். ஆமா, கேரளா இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாம்.
ஸோ இதுதான் எங்கள் காட்டேஜோட வியூ. அப்படியே வெளியில் வந்து பார்த்தா பாருங்கள். ஓ மை காட், ஒன்றுமே தெரியலையேப்பா, ஃபுல் மிஸ்டு. நாங்கள் மாடியிலேருந்து அந்த சைடு தான் பார்த்தோம் சன்ரைஸ் காலையில். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில. புக் பண்ணியிருந்தாங்க ரூம். ஸோ ரூம் எப்படி காண்டாக்ட் கிடச்சிச்சு உங்களுக்கு? இல்லை ப்ரோ, மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வந்துட்டு செக் போஸ்ட்டில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. எந்த ரூம் செக் போஸ்ட்டில் கேட்டீங்கன்னா அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஆட்டோ ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 7 பேர் 8 பேர் தங்குறோம், எங்கே வந்தாலும் செக் போஸ்ட்டில் கேட்டால் சொல்லுவாங்க. செக் போஸ்ட் யூஸ்வலி அப்படி தான் போவீங்க? யூஸ்வலி இப்படி தான், எதுவுமே புக் பண்ணலாம் போகிறது கிடையாது. அங்கே போயிட்டு செக் போஸ்ட்டில் இல்லைனா வந்து அங்கே இருக்கிற ஜீப் டிரைவர்ஸு அங்கேயெல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து லோ பட்ஜெட்டு, இது வந்து ஹை பட்ஜெட்டு, இதுக்கான இடம் இது அதுக்கான இடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி மேக்ஸிமம் நம்ம தங்குறது வந்து 4-5 ரூம் எடுக்காமல் ஒரே ரூம்லேயே மேக்ஸிமம் எல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரூம் எடுக்குது பெஸ்ட்டு. நம்ம தங்கின ரூம் எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு? 3-5 சொன்னாங்க. நம்ம 2-8 பண்ணோம், 8 பேர் 7 பேருக்கு. ஸோ ஈச் வந்து 400 வந்துச்சு. ஸோ அது 400னா எப்படி? ஆமாம் கண்டிப்பாக. 400 இஸ் ஹாப்பி. எனி திங் பிட்வீன் 300 to 500. எங்கெங்க சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து ட்ராவல் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு உங்களுக்கும் ஐடியா இல்லைல்ல? ஏ, இது அதுவும் சுத்தமாக பிளானே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் போகிற எல்லாம் வியூ பாயிண்ட்ஸு ஃபால்ஸு எல்லாருமே இப்படி சொன்னால் அப்புறம் எங்கே தான் போகிறது, எங்கே தான் போகிறோம்? இல்லை, ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஐட்டரியே கொடுக்க முடியும் உங்களுக்கு. சரி, ஓகே, இருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் ஆனால் கேரளான்னு தெரியுது. சரி வாங்க, கேரளா கேரளாவில் என்ட்ரு ஆகிறோம். இன்னும் 100 மீட்டர் கேரளாவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கேரளா போகிறோம். கேரளா போயிட்டு எந்த பிளேஸ் போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் ஷோ பண்ணுறேன். வாங்க போகலாம்.